அதான் சார், நட்பு ரீதியாக தான் இந்த படத்தை செலக்ட் பண்ணார். நார்மலாக என்னோடய அத்தனை படமும் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவார். இது என்னென்னா, எங்களுக்கு டைம் கம்மியாக இருந்தது, நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் சீக்கிரமாக, ஏன்னா பெரிய ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணோம். டேட் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ கரெக்டாக சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணோன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணதில்லை, என்னை நம்பி பண்ணுங்கன்னு. ஓகேடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் படம் பார்த்தார். அடுத்த நாள் படம் பார்த்துட்டு அப்புறமா சூப்பராக இருக்குது, ஷோர் ஷாட் ஹிட்டு அப்படின்னாரு. எனக்கு அந்த நம்பிக்கை தான் அன்றைக்கி, ஏன்னா அவர் எப்போல்லாம் அது சொல்லியிருக்காரோ அப்போல்லாம் வந்து என் படம் கன்ஃபார்மாக ஹிட்டாக இருக்குது. அதான் அவர் சொன்னார், இப்போலாம் ஓப்பனாக பேசுகிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு அப்படின்னாரு. பட் எனக்கு அவர் அதனால்தான் பிடிக்கும், ஏன்னா எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவார். அண்ட் அந்த விதத்தில் இந்த படம் அவர் சொல்கிற மாதிரி நடக்குது. இப்போ ஷோ போட்டதில், ஒரு ரெண்டு மூணு ஷோ போட்டதில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ், தமிழ் மட்டும் இல்லை தெலுங்குலேருந்து எங்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பெருசாக ஜெயிக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். இல்லை, அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கல சார். ஆனால் அதான், ரெண்டுமே பெரிய படங்கள் சார், அது அதுக்கு உண்டான இடங்கள் யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அது பயங்கரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். அந்த போட்டிக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த இடம் அந்த ரெண்டு ஸ்டார்ஸ்க்கு யாராலையும் எடுத்துக்க முடியாது. அதான் நான் சொன்னேன் சார், என்னை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் சினிமா. இதை நான் வந்து நான் நம்புகிறேன். ஆனால் எல்லா படமும் வந்து நம்மளால் கருத்து சொல்கிற படமாக எடுக்க முடியாது. நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்காக தான் இங்கே இருக்கிறோம். என்ன அந்த என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம எங்கேயுமே தவறான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துடக்கூடாதுங்கிறது அது ஒரு பொறுப்பு. எப்படி நான் உங்ககிட்ட சொன்னேன், எழுதும்போது கொஞ்சம் பொறுப்பாக இருங்க, நாங்களும் ஃபில்ம் மேக்கர்ஸாக வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நான் என் முயற்சியில் வந்து என்னோடய எந்த படத்துலேயும் வந்து தவறான விஷயங்கள் சொல்லிடக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். நல்லது சொல்கிறேனோ இல்லையோ, நான் தவறான விஷயம் சொல்லிடக்கூடாது, அந்த மாதிரி கதைகளில் நான் இருக்கக்கூடாதுங்கிறது என் முயற்சி. சினிமா எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு முயற்சி எடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது போக போக எனக்கு தெரிஞ்ச ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் ஜாஸ்தியாக தான் வருது, பார்ப்போம். நேற்று முந்தி நேற்று ரெண்டு ஷோ நடந்தது சென்னையில். ஃப்ரெஷ் ஷோ, ஃபேமிலிஸோட வந்தாங்க படம் பார்க்குறதுக்கு. முந்தி நேற்று வந்து ஒரு 1000 பெண்கள் அவங்க குடும்பங்களோடு வந்து படம் பார்த்தாங்க. பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்த உடனே ஒரு சின்ன ஆர்வம், சரி நம்ம மதுரை போயிட்டு நம்ம மீனாட்சி கோயில் போயிட்டு கோயில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மக்களோட படம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க படம் பார்க்குறதுக்கு, அவங்களோட ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க. சினிப்ரியா தியேட்டரில் இருக்கும் மதுரையில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு 30 நிமிஷம் படம் முடிஞ்சிருக்கு. அங்கேருந்து சும்மா இது பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், திருப்பி உள்ளே போய் பார்ப்பேன். அந்த 30 நிமிஷமே அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து முக்கியமாக எடுத்ததே வந்து பெண்களுக்காக தான். அது பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அண்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஏன்னு. ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபீலிங் இது. ஏன்னா எதுக்காக படம் எடுத்தோமோ அது வந்து மக்கள்கிட்ட போய் அப்படி சேருது. இது காரணம் வந்து மீடியா. அண்டு அத்தனை ரிவ்யூஸும் வந்து ரெண்டு நாளாக வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்கார், ரெட் ஜெயண்ட். எனக்கு பயங்கர ரிலேஷன்ஷிப் அவங்களோட, ரொம்ப வருஷம் ரிலேஷன்ஷிப். குள்ளநெறி கூட்டம் படத்துலேருந்து இப்போது கட்டா குஸ்தி வரைக்கும் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கார் அண்ணா. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அண்டு இந்த படம் வந்து பார்க்காமலே பேனர் நேம் கொடுத்தாரு, அந்த நம்பிக்கை வச்சார். அதுக்கப்புறம் தான் பேனர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் தான் படமே பார்த்தாரு. பார்த்த உடனே நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம், ஆனால் பேரை காப்பாற்றிட்டேன்னா அப்படின்னு. இந்த படம் கண்டிப்பாக பெருசாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும்டா, கவலையப்படாது அப்படின்னாரு. ஆமாம், விமர்சனம் வரத்தான் செய்யும். அது வந்து நல்லதோ கெட்டதோ அதை வந்து படம் எடுக்கிறது தான் நம்ம வேலை, அதுக்கு மேலே ஒன்று பண்ண முடியாது. நான் இன்றைக்கி இங்கே 13 வருஷமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் தான் சார் காரணம். நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறது அதுக்காக தான், ப்ரெஸ்ஸுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா என் படம் எடுத்த உடனே பார்த்து ஓப்பனிங் வந்து தியேட்டரில் கூட்டம் நின்று லைனில் டிக்கெட் வாங்கி அப்படிலாம் நான் வரல. ஒவ்வொரு படமும் நல்ல படம் சொல்லி ப்ரெஸ் எழுதும்போது அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து விமர்சனங்கள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆனதே வந்து விமர்சனங்கள் படித்து படித்து தான். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நல்லது நம்ம விமர்சனம்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா சார்? இப்போ எனக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் எழுதும்போது கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து எழுதுங்க, அவ்வளோதான் எங்களோட ரெக்வஸ்ட். மற்றபடி விமர்சனங்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்.
எல்லா படத்துக்கு எல்லா விமர்சனமும் படிப்பேன், பாசிட்டிவோ நெகட்டிவோ அது ஏற்றுக்கிட்டு என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதா நான் ஃபீட்பேக்காக எடுப்பேன். பயணத்தில் வந்து உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றிகள் கண்டிப்பாக சார். நான் வந்து சினிமாக்காக எனக்கு தெரிஞ்சு உழைச்சது வந்து சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான். ஸோ இன்னமும் நிறைய உழைக்கணும். ஸோ நான் எவ்வளோ உழைச்சிருக்கேனோ சினிமாக்காக அதுக்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்குது. இப்போ இந்த 13 வருஷம் உழைச்ச பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான பலன் இதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைக்க போகும்.